ஹாய், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேச போகிறேன். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு என்ன? தோஸ் ஆர் லிவிங் வித் டூயிங் அ மேரேஜ் அண்ட் தோஸ் ஆர் லிவிங் பிஃபோர் அ மேரேஜ். ஸோ அப்படிங்கிறது. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்போட எக்ஸாக்ட் வேர்ட் என்னென்னா கோஹாபிடேஷன். இது வந்து எங்கேருந்து டிரைவ் ஆயிடுச்சுன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆச்சு. ஸோ இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா கோனா டுகெதர், ஹாபிடேஷன்னா சேர்ந்து வாழ்றது, அதாவது வாழ்றது. ஸோ மொத்தமாக சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது வந்து மிடில் 16th சென்ச்சுரியில் தான் டிரைவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் அது ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது எங்கே மோஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சுன்னா யூரோப்பில் இருக்க ஸ்காண்டினாவியன் அப்படிங்கிற இடத்துல தான் மோஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ வந்து அமெரிக்கன்ஸ், அதாவது மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இது ரொம்ப பாப்புலராகவே போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் ரொம்ப கம்மியாக பீப்புள் தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ ரொம்ப பாப்புலராகவே போயிட்டுருக்கு. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே வந்து என்னென்னா பீப்புள் வந்து தன்னுடைய பிலவுட் பர்சன் கூட வாழ்றது தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து பீப்புள் வந்து சர்வே எடுத்து பார்க்கும்போது ஏன் அவங்க வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டபோது, ஸோ அவங்க வந்து எப்படியான பதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எங்களால் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சிக்க முடியுது, ஒருத்தவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியுது, தென் எங்களோட கம்பேட்டபிலிட்டி லெவலை நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து மோஸ்ட்டாக எதுக்கு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி லோ இன்கம் பீப்புள் கிட்டலாம் கேட்கும் போது அவங்க வந்து ஃபினான்ஷியல் பர்டனை குறைக்கிறதுக்காகவே நாங்கள் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிறோம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பீப்புள் வந்து நிறையா அவங்களோட வியூஸ் வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க. நியர்லி 2/3 ஆஃப் பீப்புள் வந்து வருஷத்துக்கு வருஷம் 2/3 ஆஃப் பீப்புள் வந்து அமெரிக்காவில் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக வாழ்ந்து வராங்க அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 1994 மொத்தம் 3.7 மில்லியன் ஆஃப் பீப்புள் வந்து அமெரிக்காவில் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் அ டேட்டிங் பர்பஸ். இப்போவும் கிறிஸ்டியானிட்டி சார்ந்த நிறையா கண்ட்ரீஸ் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் அப்போஸ் பண்ணுறாங்க, அதாவது கோஹாபிடேஷனை அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்க பீப்புள் வந்து குழந்தைகளையும் பெற்றுக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் லீகலாக ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து தப்பு கிடையாது, ரைட்டும் கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கள வந்து கேவலமாக பார்க்காதீங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கள ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அபவுட் கோஹாபிடேஷன், அதாவது லிவ் இன் ரிலேஷன் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் எதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐசுரிய ஜி வாசுதேவன்.